இனி என்ன பார்க்க போகிறோம்னா, நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எதில் நம்ம மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா, பாவர்ட்டி அலிவேஷன் சம்மந்தோட விஷயத்துலையும் மென்ஷன் பண்ணலாம், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்லையும் வந்து என்னென்னா மென்ஷன் பண்ணலாம். ஓகேலா? ஸோ இப்போ ஒரு நாள் 2009 வந்து வருது. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு ரீஸ்ட்ரக்சர் ஆன ப்ரோக்ராம் தான். ஏற்கனவே இந்த ப்ரோக்ராமை கொஞ்சம் ரீஸ்ட்ரக்சர் மாடிஃபை பண்ணி கொஞ்சம் வந்து என்னென்னா நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் அப்படிங்கிற நேமில் வந்து வருது. யார் இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ 1999 இந்த IRDP-ங்கிறது வந்து என்ன மாதிரி இருக்குன்னா, ஸ்வர்ண ஜெயந்தி கிராமீன் சுரஸ்கர் யோஜனா. ஓகேலா? இது பொறுத்த வரைக்கும் என்னன்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஓகேலா? செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அதுதான் இதோட கான்செப்ட். ஸோ இதுவும் என்னென்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் தான். கூடவே நம்ம என்ன பண்ணுறோம்னா, ரூரல் போர்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறோம். ஓகேலா? ஆர்கனைஸ் பண்ணுறோம். என்னவா ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸாக வந்து ஆர்கனைஸ் பண்ணுறோம். இதுதான் இந்த ப்ரோக்ராமோட ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். ஓகேலா? செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி சில இன்ஸ்டியூஷன்லாம் உருவாக்கி அவங்களுக்கு வந்து அதில் மூலமாக ட்ரைனிங் கொடுக்குறோம். ஓகேங்களா? நமக்கு வந்து தெரியும் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டமே எப்படி நடக்கும்னு தெரியும். அப்போ இது வந்து எந்த மாதிரி நடந்திருக்கும், ஒரு இன்ஸ்டியூஷன் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணி அப்போ இந்த திட்டம் எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து சில க்ரிட்டிசிசமும் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அதையும் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து யார் கொண்டு வராங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் வந்து கொண்டு வராங்க. எவ்வளோ வந்து பட்ஜெட் அப்படின்னு பார்த்தோன்னா $5.1 பில்லியன். ஓகேங்களா? $5.1 பில்லியன் வந்து வந்திருக்கு. இதுக்கு வந்து வேர்ல்ட் பேங்க் வந்து ஏன் இந்த டாலர் சொல்கிறோம்னா, வேர்ல்ட் பேங்க் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தோன்னா $1 பில்லியன் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேலா? இதுக்கப்புறமும் வந்து இது கொஞ்சம் நேம் சேஞ்ச், இதில் இருக்க கிரிட்டிசிசம்லாம் வந்து பேஸ் பண்ணி தீன தயால் அன்ட்யோதய யோஜனா. ஓகேலா? முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்கீம்ஸ்லாம் எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ என்னென்னா மக்கள் பணம் வந்து வீணாக ஆகாது. ஓகேங்களா? இன்னும் சும்மா வந்து என்ன கதை பேசிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக என்ன வேலை நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண போகிறாங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து என்னென்னா நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் இதோட கோர் பிலீஃப் என்னென்னா, போருக்கு வந்து சில கெப்பபிலிட்டிஸ்லாம் வந்து இருக்கும், அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட ஆண்டர்பிரினர் ஸ்கில்ஸை வந்து மேம்படுத்தலாம்னு பார்க்குறோம். ஓகேங்களா? இது மூலமாக நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்குறோம்னா, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்ங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வரோம். பாவர்ட்டிலேருந்து அவங்கள வந்து வெளியில் கொண்டு வர பார்க்குறோம். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு அவங்கள ரிஸ்க் எடுக்க வைக்கிறோம். ஓகேலாம்? ஆண்டர்பிரினர் ஸ்கில்ஸ்லாம் வந்து அவங்க கொடுத்து அவங்கள வந்து ரிஸ்க் எடுக்க வைக்கிறோம். அதான் இதோட மெயினான அப்ஜெக்டிவ். ஓகேலாம்? இம்ப்ளிமெண்டேஷன் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு இடத்துல நம்ம அழைக்க, ஏற்கனவே இந்த ப்ரோக்ராமே வந்து இப்போ வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ 2011 வந்து வந்திருக்கு. தீனதயாளுங்கிறது 2015 வந்து ரீஸ்ட்ரக்சர் ஆகிருந்திருக்கு. முன்னாடிலாம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஏரியா அலோகேட் பண்ணிட்டாங்களா, அந்த ஏரியாவுக்கு வந்து இவ்வளோ ரிசோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு இருந்தது. ஆனால் இப்போ எப்படி பண்ணாங்கன்னா, ஒரு ஏரியாவில் என்ன தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணாங்க. ஸோ அது வந்து மெயினான விஷயம். அப்புறம் வந்து என்ன பண்ணுறோம்னா, டார்கெட்ஸ் வந்து அவங்கள ஐடென்டிஃபை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கும் அவுட்கம் வந்து ப்ராப்பராக வந்து அவுட்கம் டார்கெட் டைம் எல்லாத்துலேயும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம். ஓகேங்களா? டார்கெட் அவுட்கம் அப்புறம் டைமுக்குள்ளே முடிக்கக்கூடிய அந்த ஃபோக்கஸ் வந்து அவங்க வந்து கொடுக்குறோம். கெப்பாசிட்டி பில்டிங். ஓகேங்களா? அவங்க கெப்பாசிட்டி இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்து அதை வந்து கண்டினியூஸாக வந்து பில்ட் பண்ண வைக்கிறோம். ஸ்கில்ஸை வந்து மேம்படுத்துகிறோம். ஓகேங்களா? ஸ்கில்ஸை வந்து மேம்படுத்துகிறோம். முடிஞ்ச அளவுக்கு லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவங்களுக்கு வந்து உருவாக்கி தரும். ஓகேங்களா? லைவ்லிஹுட் ஏதாவது ஒரு அசட் வந்து உருவாக்கி கொடுக்க முடிச்சதுன்னா அதையும் வந்து உருவாக்கி கொடுத்து அதுலேயே வந்து அவங்களுக்கு என்னென்னா கண்டினியூஸாக வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தர மாதிரி ஏற்படுத்தி கொடுக்குறோம். ஓகேங்களா? முக்கியமானது என்னென்னா, எல்லா ப்ரோக்ராம்லையும் என்ன பண்ணணும்னா, என்ன தான் நம்ம பண்ணியிருக்கோம் அதை வந்து மானிட்டர் பண்ணணும். ஓகேங்களா? மானிட்டர் பண்ணி அது ரெக்கார்டு இருக்கணும். என்ன பண்ணியிருக்கோம், என்ன வந்து ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணணும், அதை மானிட்டர் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கிரிட்டிசிசம் வந்து என்ன சொல்கிறேன்னா, சார் ப்ரொஃபஸர் வந்து மால்கம் மார்பன்ங்கிற ஒரு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 3 விஷயத்தை வந்து சொல்கிறார். அதாவது பொதுவாக போகணும்னே பயங்கரமாக பிஸியாக இருப்பாங்க. அவங்க நீங்கள் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸில் வந்து போட்டது தப்பு கிடையாது. அவங்க வந்து சப்போஸ் இருந்தால் ஒரு லோனோ ஏதோ வந்து கொடுக்குறீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, மேக்ஸிமம் அவங்க வந்து இருக்கிற கடனை அடைச்சிட்டு அவங்க கொஞ்சம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்புறம் திருப்பி ரீபே பண்ணுவாங்க. அப்படி தான் நடக்கும் தவிர புதுசாக எந்த ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லையும் வந்து போட மாட்டாங்க அப்படின்னு அவன் சொல்கிறாரு. அதே சமயத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, பொதுவாக வந்து ஒரு குரூப்ஸ்ன்னு ஃபார்ம் பண்ணிட்டோம்னா இன்னொரு ஒரு பிரச்சனைனா, யாராவது வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஐடியா வச்சுருப்பாங்க, அவங்கள வந்து அந்த ஐடியா எடுக்க விட மாட்டாங்க. ஸோ அந்த வேலையும் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணோன்னா ஒரு மேடான திங்கிங் வேணும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி ஸ்கில்ஸ் வந்து கொடுக்கணுன்னா கரெக்டான பர்சனை ஐடென்டிஃபை பண்ணணும். குரூப்பாக ஐடென்டிஃபை பண்ணுறதோட கரெக்டான பர்சனை ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதே போல் இன்னொரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணுறாரு, மென் வந்து குரூப்ஸாக வந்து ஒர்க் பண்ணுறதுல வந்து ரொம்ப பேடாக இருந்தாலும் உமன்ஸ்லாம் குரூப்ஸில் வந்து ஒர்க் பண்ணுறதுல அவங்க வந்து ஃபீலே பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? குரூப்ஸாக வந்து ஒர்க் பண்ணாலும் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து நேச்சுரலாக வரும், ஆனால் மென்னுக்கு வராது. ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா, மென்னு தான் பயங்கரமான ரிஸ்க் எடுப்பாங்க. ஓகேங்களா?
உமனோட மென் தான் வந்து பயங்கரமாக வந்து ரிஸ்க் எடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து பயங்கரமாக சக்ஸீட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சப்போஸ் அவங்க வந்து ஒரு ஸ்கில்ஸை வந்து மேம்படுத்தி ஏதாவது ஒரு கடையை வந்து கொண்டு வந்தாங்களோ, ஏதாவது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொண்டு வந்தாங்களோ அது நிறைய பேருக்கு வந்து பெனிஃபிட் ஆக போகுது. ஸோ மென் தான் வந்து என்னென்னா மெயினாக வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறார். ஓகேங்களா, இன்னொருக்கும் என்னென்னா ரெண்டு இடத்துல வந்து சக்ஸீடாக இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா இந்திரா கிராந்தி ஒரு ஆந்திர பிரதேஷில் ஒரு ஊர், கேரளாவில் ஒரு ஊர் ஏன் இந்த இடத்துல வந்து சக்ஸீடாக வச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் அவங்க வந்து ரொம்ப கமிட்டடாக வந்து வேலை பார்த்துருக்காங்க, அதனால் அங்கே வந்து சக்ஸீடாக இருக்குது. இதே மாதிரி நம்ம எல்லா ஏரியாவிலையும் வந்து ஆஃபீஸர்ஸ் வந்து இருப்பாங்களா அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது, அவங்களே அப்படி சொல்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. ஓகேலாம், இன்ஸ்டியூஷன் ஓப்பன் பண்ணுறது பிளான்ஸ்லாம் வந்து சூப்பராக தான் இருக்குது, ஆனால் வந்து ஆஃபீஸர்ஸ் கமிட் ஆகிற வரைக்கும் அது வந்து பேருக்கு தான் நடக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுறாரு. ஓகேலாம், முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பிளான்ஸ் வந்து எவ்வளோ ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ என்னென்னா எஃபிஷியண்டாக இருக்கும். ஓகேலாம், அதை நம்ம நோட் பண்ணக்கூடியது. ஓகேலா, நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் இப்போ வந்து நேம் என்ன மாற்றிருக்காங்கன்னா தீனதயாள் அந்தியோதய யோஜனா, இதை பற்றியும் பார்க்கலாம். ஓகேலா, சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து நிறைய வந்து மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இந்த ஒரே ப்ரோக்ராம் வந்து ஐஆர்டிபியும் இதை தான் வந்து மென்ஷன் பண்ணுவோம், நேஷனல் ரூரல்லையும் இதை தான் மென்ஷன் பண்ணுவோம், கூடவே எக்ஸ்ட்ரா நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து சொல்லியிருப்போம். இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தீனதயாள் அந்தியோதய யோஜனாவில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எவ்வளோ வந்து ஃபண்ட்ஸ் வந்து அலோகேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பற்றி சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகேலா, எவ்வளோ வந்து நம்ம லோனை அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்னன்னா தீனதயாள் அந்தியோதய யோஜனாவில் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகேலா, அந்த ஒரு பாயிண்ட் தான் இருக்கும் தவிர மற்ற எல்லா பாயிண்ட்டும் சேமாக இருக்கும். ஓகேலா, சப்போஸ் வந்து ஒரு பெரிய கொஸ்டின் எழுதிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஒன் ரெண்டு பாயிண்ட்ஸ் ஒன் ரெண்டு ப்ரோக்ராம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதோட வந்து இதோட கண்டினியூஷன் என்னென்னா தீனதயாள் அந்தியோதய யோஜனா அப்படின்னு வந்து எழுதிடலாம். ஓகேலா,